வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் குழம்பு பார்க்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சுதம்பு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீவரோ கோல்டோ அதுமாரி அதிகமான உடம்பு வலிலாம் இருக்குது அப்படின்னா, இந்த சுதம்பு மீன் வாரத்துக்கு ரெண்டு முறை குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே க்யூர் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சத்தான குழம்பு இது. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெள்ளை சுதும்பு மீன் இது பார்க்கறதுக்கு சில்வர் ஃபிஷ் மாரி இந்தமாரி குட்டியாக இருக்கும், பட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இது நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் நாங்கள், மஞ்சத்தூளும் உப்பெல்லாம் போட்டு. இப்போ புளி ஊற வைக்கிறதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதில் எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளியை போட்டாச்சு. அதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு. புளிப்பெல்லாம் கொஞ்சம் அந்த மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் வாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. எனக்கு அவ்வளோ புளிப்பு பிடிக்காது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் வானலியில் மல்லி வந்து ரெண்டு ஸ்பூனு மல்லி விதையில போட்டு இந்தமாரி லைட்டாக வறுத்துக்கணும். எல்லாமே வறுத்து அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா சூப்பராக டேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதில் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு சேர்க்குறேன் உரப்பு காரத்துக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுரத்துக்கு உடம்பு வலிக்கு கோல்டுக்கெலாம் நல்லதுங்கிறனால நம்ம மிளகெல்லாம் சில சேர்க்குறோம். காய்ந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிளகாய் சேர்க்குறேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சிக்குங்க. எல்லாருக்கும் ஒரேமாரி நம்ம டேஸ்ட் இருக்காது இல்லையா. அதுக்கு இப்போ அதை ஆறுனதுக்கு பிறகு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதில் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை அரைக்கணும் ஃபஸ்ட்டு. முதல்ல இதை பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிடணும் இந்த மாதிரி. அப்பயும் பார்த்தீங்கன்னா குறை குறன்னு இருக்கும். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பேஸ்ட் மாரி அரைச்சிக்கணும். இப்போ அம்மியில் அரைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நம்ம ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால இதுமாரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குறை குறைன்னு நாக்கில் படாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மண்பானையில் தேவையானக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். அதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் சீரகத்தை சேர்த்துருக்கேன். அதில் தலா ஒரு ஒரு ஸ்பூன், அது கொஞ்சோண்டு கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி செஞ்சுக்கணும். நல்லா வதக்கிக்கணும் அதை. இப்போ சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லது. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிறனால நான் பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டாக நசுக்கிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 15 பல்ல தோலை உரிச்சிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நசுக்கி தான் சேர்க்கணும். இப்போ ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதோட பச்சை மிளகாய் ரெண்டு கீறி அதில் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மண்பானையில் செய்யும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக தான் அந்த ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகும், அதாவது சட்டி வந்து காயும். அதனால் நமக்கு வந்து அடி பிடிக்காது டக்குன்னு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மேலே வட்டமாக வந்ததுக்கு பிறகு தான் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சாந்து பேஸ்ட்டு, அதை இப்போ நான் சேர்த்துறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா இதுமாரி வதக்கி விட்டுக்கணும். இந்த மீனுக்கு பதிலாக நீங்கள் வந்து கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் தண்ணி அதில் கலந்து அதுமாரி ஊற்றிக்கிறேன். சரி, இந்தமாரி வெஜிடேரியனில் உடம்பு வழிலாம் போக்குற மாதிரி ஒன்றும் இல்லையானா இருக்குது. அதை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா, ஃப்யூச்சரில் அதை காட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி கரைச்சலை தண்ணியை வடிகட்டிக்கிறேன். கார குழம்புக்கு நம்ம வெஜிடேரியனில் செய்யும்போது கடைசியாக தான் சேர்ப்பேன். ஆனால் மீன் குழம்புக்கு முன்னாடியே புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடணும். கார குழம்புலாம் எப்படி வைக்கிறதுன்னு நான் ஃப்யூச்சரில் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை நல்லா அப்படி கூட்டி நல்லா அழகாக கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு இந்த பேஸ்ட் வறுத்து இறக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னா நீங்கள் குழம்பு தூளும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான்.
இப்போ மீனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு அந்த குழம்பு வந்ததுக்கு பிறகு மீனை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஸ்டேஜே. 3-5 நிமிஷத்துக்குள்ளே இந்த அடுப்பை ஆஃப் பண்ணினா அதுக்கு மேலே மீனை வச்சோம்னா குழஞ்சி போயிடும். கரண்டியை வச்சு இந்த மீன் குழம்பை வந்து அதாவது கத்திரிக்காய் போட்ட மாதிரி நம்ம கலந்து கலந்து விட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்படியே மேலே அப்படியே மேலோட்டமாக அப்படியே திருப்ப வேண்டியதான். இதை இந்த மாரி மீனெல்லாம் எடுக்கிறதுக்கு கரண்டியே இருக்கு, முள்ளு கரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இதுலேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். கையோடு இப்படி தான் எடுக்கணும், டக்கு டக்குன்னு கலக்க முடியாது. காரக்குழம்பை கலக்கிற மாரி ரெண்டு பக்கமும் அந்த காதை பிடிச்சிட்டு லைட்டாக ஆப்பம் சுடுற மாரி நீங்கள் அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த மீனெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கரண்டியை வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். சுடா சுடா சாப்பிட்றது நல்லாயிருக்கும். குழம்பு மீன் குழம்போ அதுமாரி இறால் குழம்போ வச்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 4-5 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் வெந்துட்டு லைட்டாக அப்படி அவ்வளோதான். ரொம்ப நேரம் கலக்கிற பிஸ்னஸே கிடையாது இதுக்கு. அப்படி எடுத்தீங்கன்னா அப்படி வந்துடணும். கலந்தீங்கன்னா அப்புறம் எலும்பு மட்டும்தான் இருக்கும் அதில், அப்புறம் சாதையெல்லாம் அதோட கரைஞ்சிரும். ஃபிஷ் குழம்பு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதுமாரி வெஜிடேரியன் ரெசிபீஸ்லாம் நான் ஃபியூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்கு ரிவ்யூ ஆர்கனைசேஷன் எல்லா வீடியோவும் கலந்த மாரியும் நம்ம சேனலில் வரும். இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மேடம், சந்திப்போம்.